அரியலூர் தலித் சிறுமி அவருடைய பாலியல் வல்லுறவுக்கு பிறகு கொடூரமான அந்த கொலையும் அந்த கொலையை தொடர்ந்து 2017 ஊடகங்களில் வெளிவந்த செய்தியும் உங்களில் பலரால் மறந்திருக்க முடியாது. திரைப்படத்துறையை சார்ந்த புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் கூட முதல் முறையாக தமிழகத்தில் நடைபெற்ற இந்த படுகொலையைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசினார். அநேகமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் அந்த குழந்தையினுடைய வீட்டிற்கு சிறுகடப்பூருக்கு சென்றார்கள். ஊடகங்களில் ஒரு 10-15 நாள் மிக முக்கியமான செய்தியாக இருந்தது. நிர்மலா பெரியசாமி கூட ஒரு தொலைக்காட்சியில் மிக மோசமான முறையில் இந்த வழக்கை பற்றி பேசியதற்கு நம்முடைய அனுமதியோடர் வாசுகி அவர்கள் அந்த நேரத்தில் அதற்கு ஒரு தக்க பதிலடியை கொடுத்தார்கள். இவ்வளவு கவனத்தை ஈர்த்த இந்த வழக்கு மிக விரைவாக மக்களால் மறக்கடிக்கப்படுகிறது. இந்த வழக்கு என்ன ஆனதை பற்றி யாருமே கவலைப்படாத ஒரு சூழல். நாங்கள் வழக்கமாக சொல்வது உண்டு, குற்றங்கள் கூட்டாக நடைபெறுகிறது. ஒரு தனித்த குடும்பம் அல்லது அந்த குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர் அல்லது அந்த குடும்பத்தினுடைய உறவினர்கள் கூட்டாகவோ தனியாகவோ ஒரு ஆணவ படுகொலை நிகழ்த்துகிறார்கள். நமது அனுசியா வழக்கிலே கூட நாம் பார்க்க முடியும். அந்த கொலையை செய்தது தண்டபாணி என்கிற ஒரு தனிநபர். ஆனால் நீதிமன்றத்தில் பெரும் கூட்டமாக அவர் வந்து நிற்கிறார். குற்றங்கள் தனிநபரால் செய்யப்பட்டாலும் கூட ஒரு சமூகத்துடைய அழுத்தம் காரணமாக, ஒரு சாதிய திரட்சியின் காரணமாக, சாதிய உணர்வின் காரணமாக, ஒரு கூட்டத்தினுடைய நிர்பந்தத்தின் விளைவாக அந்த குற்றம் நடைபெறுகிறது. ஆனால் நீதிக்கான போராட்டம் தனித்து விடப்படுகிறது. அந்த குடும்பம், அந்த குடும்பத்திற்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை போன்று, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்று, ஜனநாயக மாற சங்கத்தை போன்று அல்லது வேறு ஏதாவது சில அமைப்புகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நீதிக்கான போராட்டத்தை அவர்களால் நடத்தவே முடியவில்லை, அந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை. எனவே தனித்து அவர்கள் கொல்லப்படுவதை விட இது கொடூரமானது. அந்த சிறுமியினுடைய தாயார் ராஜகிரி இங்கே இருக்கிறார். நான் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வாங்கிட முடியுமான்னு என்னை கேட்பாங்க. பார்க்குற போதெல்லாம் நமக்கு வந்து அந்த பத்திரிகை செய்தியை விட ராஜகிரியை பார்க்குற போதுதான் நமக்கு அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். இங்கே நம்முடைய சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிறார், சிவரஞ்சனி, அவருடைய சகோதரன் ரஞ்சித், இவர்களெல்லாம் இந்த வழக்கை குறித்து தனித்து ஒரு தீவில் விடப்பட்டவர்களைப் போலத்தான் பொதுவாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு பெரும் கடமையைத்தான் நாம் நிறைவேற்றுகிறோம். நாமெல்லாம் ஒன்றும் புகழ்பெற்ற அல்லது திறமையான வழக்கறிஞர்கள்லாம் கிடையாது. தோழர் வைகை போன்று, தோழர் நிர்மலா ராணி போன்று, தோழர் அபிராமன் போன்று இந்த வழக்கறிஞர்களோடு நாம் இயங்குகிறோம். இந்த வழக்கு ஒரு 15-20 நாளில் பூர்வாங்கமாக கிடைத்த விவரங்களை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வழக்கமாக தோழர் நிர்மலா ராணி அவங்ககிட்ட தான் நம்ம இந்த விவாதங்களை நடத்துவோம், அவங்க கையில் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப அதிர்ச்சிகரமாக அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தை திருப்பி கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன தோழர்னு கேட்டால், அவ்வளவு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக எனக்கு வேற ஒரு வார்த்தை கிடைக்கல, அவ்வளவு குப்பையாக இருக்கு தோழர் இந்த வழக்கு என்று அவங்க சொன்னாங்க. எவ்வளவு திறமையான வழக்கறிஞரும் இந்த வழக்கை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைக்கு இருக்க நிலைமையில் ஒரு மறு விசாரணையை கோருவது வேறு ஒரு முகமை, அது சிபிசிஐடியோ அல்லது சிபிஐயோ யாரோ ஒருவர் மற்றொரு விசாரணை முகமை இதை முதலிலிருந்து இந்த விசாரணையை துவக்கினாலே ஒழிய இந்த வழக்கில் நீதியை பெற முடியாது என்று மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டார். அதன் பிறகுதான் நாம் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சியை மேற்கொண்டோம். நம்முடைய அருமைத்தோழர் வைகை அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்காக முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் பிறகு என்ஆர் இளங்கோவன் அவர்கள் உதவிகளை செய்தார். இவ்வளவு மூத்த வழக்கறிஞர்கள் வந்த பிறகும் கூட காவல்துறையுடைய அழுத்தம் காரணமாக இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை கிடைக்கவில்லை. ஆனால் விரைந்து வழக்கை முடிக்க வேண்டும் என்கிற தீர்ப்போடு அங்கு சென்றது. தீர்ப்பு கிடைத்த சில தினங்களில், சில மாதங்களில் முதலாவது ஊரடங்கு, இரண்டாவது ஊரடங்கு, இதையெல்லாம் அந்த குடும்பத்தால் புரிந்து கொள்ள முடியாது. உடனே அவங்க வருஷ கணக்கு தான், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்போ 7வது வருஷம். இந்த 7 ஆண்டுகள் அந்த குடும்பத்தினுடைய வேதனைக்கு இணையாக நம்ம எதையுமே வந்து ஈடு செய்ய முடியாது. ஒரு 7 ஆண்டு கால பயணம். 2வது ஊரடங்குக்கு பிறகு வழக்கு விசாரணை துவங்கியது.
குற்றவாளிகள் ஒருவர் தன்னை விடுவிக்க வேண்டும் என்கிற முறையில் டிஜார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. அதை உயர்நீதிமன்றத்தில் வந்து அதற்கான நீதிக்கான போராட்டம் இது முடிஞ்ச உடனே 120B கூட்டு சதி என்கிற அந்த பிரிவு சேர்க்கப்படவில்லை. அது சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய சிறப்பு வழக்கறிஞர் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் 120B பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. நான் அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், ஒரு நீதிக்கான பயணமும் போராட்டமும் எவ்வளவு கவனத்தோடு எவ்வளவு பொறுமையாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜவஹர் நமக்கு உதவிகளை செய்தார். அபிராமன் மூலமாக இந்த வழக்கை நாம் அங்கே நடத்தினோம். இவ்வளவு பெரிய பயணத்துக்கு பிறகுதான் மீண்டும் அரியலூர் மகிழா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருகிறது. வழக்கினுடைய அந்த தீர்ப்பினால் நம்மால் மறக்க முடியவில்லை. இதில் அரசு தரப்பில் நாங்களும் இந்த வழக்குக்கு உதவி செய்திருக்கோம் சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை அவங்க கிளைம் பண்ணலாம். அது கூட ஒட்டுமொத்த அரசா அல்லது அன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திருமதி ரத்னா அவர்களை அணுகி இந்த வழக்கில் நாம் குற்றவாளிகள் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நம்முடைய அரசு வழக்கறிஞரால் ஒரு சரியான போட்டியை இங்கே நடத்த முடியாது. ஆகவே ஒரு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடன் யாரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டார். நாம் அபிராமனுடைய பெயரை முன்மொழிந்தோம். அவர் அபிராமனை குறித்து அவர் விசாரணை நடத்தி அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு நம்மை மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் அலைய விடாமல் இல்லாட்டி நம்ம ஸ்பெஷல் விபி கேட்டு மீண்டும் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த தேவையை நம்ம வந்து மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்து சிறப்பு வழக்கறிஞர் வேண்டும் என்று அது ஒரு வருஷம் நம்ம காத்திருந்துருக்கணும். ஒரு வருஷம் விசாரணைக்கு பிறகு சிறப்பு வழக்கறிஞர் கொடுத்துருக்கலாம் அல்லது கொடுக்காம போயிருக்கலாம். ஆனால் திருமதி ரத்னா அவர்கள் அரியலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அபிராமன் அவர்களை நியமித்தார்கள். அதன் பிறகு நாம் இந்த பயணத்தில் ஓரளவுக்கான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். குற்றவாளிகள் 4 பேரையும் தண்டிக்க முடியவில்லை. முதல் குற்றவாளியை மட்டும் நம்மால் தண்டிக்க முடிந்திருக்கிறது. இந்த போராட்டம் அடுத்து அரியலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தை கடந்து உயர்நீதிமன்றத்தை நோக்கி இப்போது வர இருக்கிறது. தொடர் வைகை போன்றவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து விடுவிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகளுக்கும் சேர்த்து தண்டனையை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அப்படியான ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் நமக்கு இந்த வழக்கில் உதவிகளை செய்திருக்கிறார்கள். நான் மீண்டும் குறிப்பிட விரும்புவது ஒரு சிறிய மாவட்ட குழுவாக இருந்தாலும் அரியலூர் மாவட்டம். இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளை பற்றி பொது வழியில் ஏராளமான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த சிறந்த விழாவில் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மிக ஒரு சிறிய வரம்புக்கு உட்பட்ட நம்முடைய அரியலூர் மாவட்ட குழு அன்றைக்கு ஒன்றுபட்ட பெரம்பலூர் மாவட்ட குழுவாக அது இருந்தது. அந்த பெரம்பலூர் மாவட்ட குழு இந்த வழக்கை நடத்துவதற்கு என்னுடைய ஒரு சின்ன கணக்கெடுப்பில் எப்படி 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன மாவட்ட குழு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த வழக்கிற்காக செலவு செய்தார்கள். மிக அருமையாக இந்த வழக்கை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அரியலூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட குழு, அனைத்து இந்திய ஜனநாயக மாறு சங்கத்துடைய மாவட்ட குழு, இந்த அத்தனை தோழர்களும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு வாய்தாக்கும் ஒரு 20-30 பேர் கோர்ட்டில் இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இது தமிழகத்தில் இருக்கிற இதர பகுதி தோழர்களுக்கு இது ஒரு படிப்பனை என்று நாம் ஏற்க வேண்டும். ஒரு சின்னஞ்சிறிய மாவட்ட குழு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதற்காக நான் நம்முடைய பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட குழுவை இந்த நேரத்தில் நான் பாராட்ட விரும்புகிறேன். இது பங்களிப்பு என்பது ஒரு மகத்தான பங்களிப்பு. இதெல்லாம் இணைந்துதான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறோம். மிக முக்கியமாக அந்த குடும்பம் அவர்கள் நம்மளோடு எந்த சந்தை இன்றைக்கு இது போன்ற வழக்குகள் எல்லாம் அவ்வளவு சுதந்திரமா நடத்த முடியாது. ஒரு ஒரு வாய்தா முடிச்சுட்டு வந்திருப்போம், 4 பேர் போயிடுவாங்க. ஓ எங்கிட்ட வந்திருந்தா நாங்கள் இந்நேரம் முடிச்சு ஏதோ பண்ணிருப்போன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அந்த குடும்பம் நம்மோடு இருந்தது. நம்மால் முடிந்த போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வோம், இந்த விழா எதற்காக? ஒரு எத்தனையோ வழக்குகள் வருகிறது, எத்தனையோ தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்குகிறது. இதை விட பெரிய தீர்ப்புகள் எல்லாம் தமிழகத்தினுடைய நீதிமன்றங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்காக இந்த விழா என்று வருகிற போது, இந்த நிகழ்ச்சி என்று வருகிற போது, ஒரு குற்றங்கள் கூட்டாக நடைபெறுகிறது, நீதிக்கான போராட்டம் தனித்திருக்கிறது. நாம் இந்த சமூகத்துக்கு சொல்வோம், நீதிக்கான போராட்டம் தனித்தில்லை, அது இடதுசாரிகளால் கூட்டாக நடத்தப்படும் என்கிற செய்தியை வரம் கொண்டு மட்டும் சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சி என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.